வெல்கம் பப்ஜில தமிழ் அடிச்சாலும் அதை பிரசாந்த் சூ. இனி நீங்க பார்க்க போற இந்த கேம்ல பாத்தீங்கன்னா சோலோ வெர்சஸ் ட்ரியோல ஒரு சூப்பரான தாருமான கேம்ல தான் பார்க்க போறீங்க. கண்டிப்பா அந்த கேம்ல வீடியோ உங்களுக்கு எல்லாம் ரொம்ப பிடிச்ச மாதிரி இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ண ஃபுல்லா பாருங்க, பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் பிடிச்சிருந்தா மட்டும் லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படி ஷேர் பண்ணி விட்டுருங்க. இது வரைக்கும் நம்ம சேனல் பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாம தான் நீங்க பாத்துட்டீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பிளேக் ஆள் போட்டு வச்சுக்கோங்க. ரெகுலரா நம்ம பப்ஜில தமிழ்ல கமெண்ட்ரியோட பாத்தீங்கன்னா கேம்ல வீடியோ கொடுத்துருக்கோம். அது மட்டும் இல்லாம லைவ் ஸ்ட்ரீம் கொடுப்போம். அதுக்காக தான் சப்ஸ்கிரைப் பண்ணி பிளேக் ஆள் போட்டு சொல்றது. இப்ப நம்ம கேம்க்குள்ள போய் பாத்தீங்கன்னா கேம்ல பத்தி பேச ஆரம்பிக்கலாம். இப்ப நம்ம லேண்டர் கிட்ட பாத்தீங்கன்னா ஓல்டு பேசன் தான். ஃபிளைட் இது பக்கம் போனாலே நம்ம இறங்குற இடம் பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி இந்த ஓல்டு பேசன் தான் இருக்கும். அதே மாதிரி தான் நார்மல் இந்த மேட்ச் இறங்கிருக்கும். பட் நம்ம இறங்குற சேம் டைம்ல பாத்தீங்கன்னா நம்ம கூட இனிமே இறங்கிட்டான். சோ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எனக்கு பக்கத்துல பாத்தீங்கன்னா குதிச்சிடலாம். சரி ஓகே, ஒரே பில்டிங்ல போனா கண்டிப்பா பாத்தீங்கன்னா மேட்ச் லாஸ் ஆகிறது வாய்ப்பு இருக்கு. பக்கத்துல பில்டிங்ல போய் லூட் அடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா பக்கத்துல இருந்து சின்ன பில்டிங் வந்துட்டேன். எனக்கு வந்தோடனே பாத்தீங்கன்னா ஒரு யூஎம்பி பாத்தீங்கன்னா ஸ்கேர் லோன் தானே கிடைச்சது. இந்த கன் எடுத்துட்டு பாத்தீங்கன்னா பக்கத்துல இன்னொரு பில்டிங் வந்துட்டு பொறுமையா பாத்தீங்கன்னா இனிமே அடிப்போம், அவசரப்பட்டு அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளானிங்ல பாத்தீங்கன்னா லூட் அடிக்கலாம் மேல வந்தேன். இந்த மேல லூட் அடிக்க வந்த இடத்துல பாத்தீங்கன்னா பக்கத்துல பில்டிங்ல இனிமே இருக்கிறத நான் பாத்துட்டேன். என்ன அவன் பார்த்தா நான் என்ன சொல்லி தெரியல, நான் அவனை கிளியரா பாத்துட்டு அவன் வேற யாரும் அடிச்சிருக்கலாம் அந்த கேப்ல பாத்தீங்கன்னா அவனை நான் அடிச்சிட்டேன். அடுத்த டீம் பாத்தீங்கன்னா பக்கத்து பில்டிங்ல இருந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா கவர் பண்ணுவான். முடிச்ச அளவுக்கு நான் பாத்தீங்கன்னா இங்க இருந்து அடிக்கடி ட்ரை பண்ண அதுக்குள்ள பாத்தீங்கன்னா அவன் கீழே போயிட்டான். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அடிக்கிறது வாய்ப்பு அதிகமா கிடைக்காது. நம்ம பாத்தீங்கன்னா அந்த பில்டிங் ஏறி அடிச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா சுத்திட்டு அந்த பில்டிங் ஏறி அடிக்கலாம் அப்படின்னு சொல்லி மேல வந்தா கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு. அந்த டைம்ல பாத்தீங்கன்னா பைபிள் அவனை தூக்கி விட்டான். தூக்கி விட்டோம் பாத்தீங்கன்னா தலை அடிச்சு அவனை நாக் பண்ணிட்டு வச்சு. அடுத்து நம்மளுக்கு அடி வாங்கினால அடி வாங்கி ரிவியூ பண்ணி அவன் ஹீல் பண்ணிட்டு தப்பிச்சு ஓடிட்டான். நடுது முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணோம். பட் ஆனா பாத்தீங்கன்னா பைபிள் தப்பிச்சுட்டான். சரி மேல பாத்தீங்கன்னா நாக்கில் இருக்கா ஆல்ரெடி அவனை ஏச்சு கில்ல பாத்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தலை அடிச்சு அவனையும் பாத்தீங்கன்னா முடிச்சிருச்சு. இப்பதான் மேட்ச்ல ஃபர்ஸ்ட் கிளே நம்ம அடிச்சிருக்கோம். அடி வாங்கிட்டு போன அந்த பிளேயர் மட்டும் விட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இதே பில்டிங்ல பாத்தீங்கன்னா வெயிட் பண்றது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சென்டர் பில்டிங் இருக்க மாதிரி தெரிஞ்சிச்சு. கரெக்டா ஸ்பாட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சு கில் டேரக்ட் கில் ஆவான் பார்த்தா இதான டியோ மேட்ச். பட் ஆனா இவன் பாத்தீங்கன்னா நாக் ஆகும். அப்ப பாத்தீங்கன்னா நம்மள்ட்ட அடி வாங்கணும் எங்க போனே தெரியல. இவன் பாத்தீங்கன்னா புதுசா ஒரு அடி வாங்கிருக்கான். சரி ஓகே, அவன் அடிச்சு அடுத்த அவன் டீம் பாத்தீங்கன்னா ஏற மாதிரி தெரிஞ்சு. அதுக்காக கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்த்தா அவன் ஏற மாதிரி தெரியல. சரி ஓகே, நாக்கில் ஒரு கன்ஃபார்ம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கீழே போயிட்டு கன்ஃபார்ம் பண்ணலாம்னு வரக்குள்ள கரெக்டா டீம் பாத்தீங்கன்னா மேலே விட அந்த நடிக்க வந்தான். பட் அவன் பாத்தீங்கன்னா நான் அடிச்சு கீழே குதிச்சிட்டான். சரி அந்த கேப்ல பாத்தீங்கன்னா இந்த பைபிள் பிஸ்டல் அடிச்சு சாப்பிடிப்போம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா பிஸ்டல் எங்க இருக்குன்னு சொல்லி தேடி ரெண்டு போர்டு பாத்தீங்கன்னா பொலியிருந்து ஷாட் கன் வச்சு அடிச்சதுல பாத்தீங்கன்னா இவனு செத்து போயிட்டான். அடுத்து இவங்க கூட இருந்த டீம் பாத்தீங்கன்னா நம்ம பில்டிங் கீழே பாத்தீங்கன்னா கிராஸ் ஆகி வர மாதிரி சவுண்ட் கிடைச்சு. கரெக்டா தோர்த்துட்டு போய் அடிச்சதுல பாத்தீங்கன்னா கண்டனுக்கு பின்னாடி வச்சு அவனை பாத்தீங்கன்னா கதம் கதம் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எமோட்ட போட்டு கொஞ்சம் வெறுப்பு எடுத்துட்டு இந்த இடத்துல காலி பண்ணிட்டு போலாண்டா அப்படின்னு சொல்லி போகல பாத்தீங்கன்னா இன்னொரு பாட்டு ஒன்று கிடைச்சது. அந்த பாட்டை பாத்தீங்கன்னா அப்படியே ஓர வழியில பாத்தீங்கன்னா முடிச்சு விட்டுலாம். இப்போ பாத்தீங்கன்னா மொத்தம் நாலு கிலோ கன்ஃபார்ம் போகுது. இப்போ நாலு கிலோ கன்ஃபார்ம் நினைச்சு சரி ஓகே இப்போ இடத்துல காலி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பக்குள்ள பாத்தீங்கன்னா முன்னாடி ஒரு பிளேயர் பயப்பில் பாத்தீங்கன்னா உடையிருந்தது. அப்போ நானும் பாத்தீங்கன்னா தலை தலையில நான் அடி அடிச்சிட்டேன். சரி ஓகே, இவனை பாத்தீங்கன்னா அடிபட்டவன உடக்கூடாது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா பக்கத்துல அந்த ரிஜிக்கு பாத்தீங்கன்னா அவன் வீட்டுக்கு பக்கத்துல நான் ஏறிட்டேன். என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா பக்கத்துல வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அவனால ஸ்பாட் பண்ண முடியல. எங்க இருக்கான்றத கரெக்டாக அக்யூரேட்டா பார்க்க முடியல. அதுக்காக பாத்தீங்கன்னா இதே இடத்துல வெயிட் பண்ணுறது பாத்தீங்கன்னா எங்க இருக்கான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்றேன். கரெக்டா முன்னாடி பாத்தீங்கன்னா ஸ்மோக்ல ரைட்ல இருக்க மாதிரி தெரியுது. ஓகே அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் இந்த பில்டிங் குள்ள பாத்தீங்கன்னா இப்பதான் பைப்பில் உடையாறப்ல இவன் தான் நம்மளுக்கு அடி வாங்கணும். சரி ஓகே அப்படி அடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நாலஞ்சு புள்ளட் பாத்தீங்கன்னா அடி வாங்கிட்டு ஓடிட்டு இருந்தாப்ல. சரி இந்த இடத்துல ஓடிட்டு இருக்கேன். நீ எங்க உனால கண்டிப்பா பாத்தீங்கன்னா துரத்தை வந்து போட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா போயிட்டு இருந்தேன். பட் மேல வந்து மேஜிக் மாதிரி எங்க போனானே தெரியல. சரி ஓகே கீழே வச்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கல இந்த படிக்கட்டு வழியா பாத்தீங்கன்னா இங்க வந்து உள்ள புந்துட்டா நடது. கரெக்டா பயபுல எகிரி பாத்தீங்கன்னா கண்ணு மேலே உட்காந்து சாப்பிடறான். எதுக்கு அவன் வந்தான் எதுக்கு போனானே தெரியல. கரெக்டா பாத்தீங்கன்னா அடி வாங்கிட்டான். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவன் தேவையான லூட் அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் மேல வந்துட்டு பொறுமையா எங்க இருக்கான்னு பார்ப்போம். பக்கத்துல வேற எவனா அடிச்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா வெயிட் பண்ணி பாத்துட்டு இருந்தா அதெல்லாம் உங்களுக்கு கட் பண்ணிட்டேன். சோ அதுக்கப்புறம் லூட் அடிச்சுட்டு அங்க ஒரு பக்கத்துல அந்த பாட்டு அடிச்சுட்டு பாத்தீங்கன்னா வண்டி எடுத்துட்டு கிளம்பலாம்னு பக் எடுத்துட்டு கிளம்பிட்டு வந்தேன். கிளம்பி எந்த இடத்துல சுத்தி இருந்தாங்க அதெல்லாம் உங்களை நான் கட் பண்ணிட்டேன். டிராப் அப்புறம் அந்த ஃபைட் பிளேஸ் எதாவதெல்லாம் இருக்குமோ அந்த இடத்துக்கு எல்லாமே போய் பார்த்தா எனிமி பாத்தீங்கன்னா கண்ணுக்கு ஒண்ணுமே தெரியல. அதுக்கப்புறம் இந்த தேடலுக்கு பக்கத்துல ஒரு கார் இருந்துச்சு. என்னடா கார்ல ஏதோ சம்பந்தமே இல்லாம ஒரு உருவ மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லி பார்த்தா ஒரு பிளேயர் முடிஞ்ச அளவுக்கு பாத்தீங்கன்னா அடிச்சு அந்த கிளி பாத்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணிட்டு இப்ப காலி பண்ணிட்டு போலாம். ஏன்னா வந்து அலை ரொம்ப கம்மியா இருக்கு, கில்லு ரொம்ப கம்மியா இருக்கு. நம்ம கில் அடிக்கணுன்றதுக்காக பாத்தீங்கன்னா டக்கு லூட் அடிச்சுட்டு அந்த பக்கி எடுத்துட்டு மறுபடியும் பாத்தீங்கன்னா வேட்டை ஆரம்பிச்சு. நான் ரொம்ப நேரம் நிறைய இடத்த சுத்தி வந்ததெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கட் பண்ணாது. ரொம்ப போர் அடிக்கும் அப்படின்றதுனால சீன் பாத்தீங்கன்னா ஃபைட் எடுக்கிறது மட்டும் தான் இருக்கும். சோ பாத்தீங்கன்னா ரொம்ப நேரத்தை அப்புறம் ஒரு பிளேயர் வந்து மாட்டாப்ல அப்படியே தாம்சன் ஸ்வைப் பண்ணி பாத்தீங்கன்னா 50 பிளட் விடுவோமா நாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா துறந்து தான் அடிச்சேன். பாதி பிளட் மேலே படிச்சு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மறுபடியும் பக்கத்துல வந்து ஐவளையும் பாத்தீங்கன்னா வாண்டட வந்து அடி வாங்கிட்டான். அடுத்து உன் நாக்கில தான் இருக்கான். சரி கொஞ்சம் நம்ம ஹீல் வந்து குறைஞ்சிருக்கு, இதை பாத்தீங்கன்னா ஹீல் பண்ணிட்டு அவன் டீம் வர வரைக்கும் வெயிட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வாட்ச் ஒரு குள்ளே பாத்தீங்கன்னா ஹீல் பண்ணிட்டு நான் வெயிட் பண்ணிருக்கேன். நாக்காய் போனோட டீம் பாத்தீங்கன்னா வந்து இவனை காப்பாற்றுறது வரும் படிக்கலாம் அப்படின்னு சொல்லி நினைச்சேன். பட் இவன் பாத்தீங்கன்னா நாக்காய் நகுந்து தான் போயிட்டு இருக்கான். அவன் டீம் வர மாதிரி தெரியல. சரி ஓகே இவனை ஏன் விடணும் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அழுத்து விட்டுரும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அவன் அழுத்து விட்டு அடுத்து பாத்தீங்கன்னா பக் எடுத்துட்டு கிளம்பலாம்னு சொல்லி முடிவு பண்ணிட்டேன். எவனால தேடி அடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா நான் வெயிட் பண்ணுற கொஞ்சம் நேரமும் பாத்தீங்கன்னா எனக்கு இருந்து கில் வந்து ரொம்ப கம்மியாக கிடைக்கும். சோ அதுக்கப்புறமும் நான் ரொம்ப தூரத்தை இருந்தேன். ஒருத்தவங்க கூட பாத்தீங்கன்னா எனக்கு கண்ணுக்கு தெரியல. அப்புறம் வண்டி அங்கேயும் சுத்தி வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த பானஸ்க்கு முன்னாடி பாத்தீங்கன்னா அவனும் இருக்க மாதிரி தெரிஞ்சது. உடனே பாத்தீங்கன்னா பக்கி விட்டு கீழே குதிச்சு பாத்தீங்கன்னா பைபிள் இருக்கிறது தெரிஞ்சதுக்கு அப்புறம் நான் கரெக்டா பாத்தீங்கன்னா ஸ்பாட் பண்ணி ஓடிட்டு இருக்கேன். நம்ம ஓடக்குள்ள பாத்தீங்கன்னா கரெக்டாக அந்த வீட்டுக்குள்ள போய் தப்பிக்கிறது ட்ரை பண்ணா முடிஞ்ச அளவுக்கு பாத்தீங்கன்னா ஹிட் வச்சேன். அப்படி கூட பாத்தீங்கன்னா தப்பிச்சிட்டான்.
சரி ஓகே, அப்படியே நம்ம வண்டி எடுத்து நவுறோம். நவுந்து போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேர் பார்த்தீங்கன்னா அசால்ட்டாக இருப்பாங்க. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா மறுபடியும் அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வண்டி எடுத்துட்டு கிளம்பினே. பட் அவனை பார்த்தீங்கன்னா கேமரா பின்னாடி பார்த்துக்கிட்டே தான் வண்டி முன்னாடி ஓட்டிகிட்டே இருந்தேன். அது என்ன தப்பு தெரியல. பார்த்தீங்கன்னா டப்புனு பார்த்தீங்கன்னா மரத்தில் போய் வண்டி குத்துருச்சு. சரி ஓகே, இது வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் இந்த பார்க்கிட்டே வந்துட்டு இந்த ஜனல் எட்டி பார்த்தா அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நான் எப்பயுமே ஏடிஎஃப்ல இருக்க மாதிரி இருக்கேன். ஸோ முடிஞ்சளவுக்கு பார்த்தீங்கன்னா உடம்பு தெரிஞ்சுது. அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு சில விட்டு மேலே பட்டுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கவருக்கு போயிட்டாப்ல. அதுக்கப்புறம் அவுட் ஆஃப் ஜோன் நான் பார்த்தீங்கன்னா ஜோனுக்குள்ளே நின்றுக்கலாம். சரி ஓகே, அவன் அவுட் ஆஃப் ஜோனில் இருக்கட்டும், எப்படி இருந்தாலும் உள்ளே தான் வந்தவனும், நம்ம சேஃபாக உள்ளே நிற்போம். பார்க்கலாம் பார்த்தீங்கன்னா ஈஸியாக அடிச்சிடலாம் அப்படின்றது ஆக்சுவலாக என்னோட பிளானே தான். அதுக்காக பார்த்தீங்கன்னா இந்த பாறையை அப்படியே கவர்றது மாதிரி இங்கே நின்றுக்கிட்டேன். எப்படி இந்த ஜனல் வழியாக தான் தாவி குதிப்பான். இந்த ஜனல் வழியாக வரக்குள்ள பார்த்தீங்கன்னா அவன் ஈஸியாக அடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டே இருந்தேன். பட் ஆக்சுவலாக அந்த பிளேயர் பார்த்தீங்கன்னா அப்படி வரவே கிடையாது. நான் பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்தது என் முன்னாடி தான் வருவான் சார். டேரெக்டாக பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணுவோம்னு நினச்சேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா பேனஸுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா பைப்பில் ஓடி இருந்தாவில் அப்படியே தாம்சன் வச்சு லெஃப்ட் ரைட் திருப்பினதில்ல அந்த பைப்பில் செத்துட்டாவில். இப்போ நான் எல்லாமே ரெண்டு பேர் தான் இருக்கேங்க. இந்த ரெண்டு பேர்த்தையும் அடிச்சா மட்டும் தான் கில்லு ஓரளவுக்கேச்சா கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மறுபடியும் பெக் எடுத்து பார்த்தீங்கன்னா வரட்ட ஆரம்பித்தேன். ரொம்ப நேரம் தேடிட்டே இருந்தேன். அது எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கட் பண்ணிட்டேன். ஏன்னா கண்டிப்பாக அது வந்து உங்களுக்கு போர் அடிக்கும். ஸோ அதுக்கப்புறம் இதுக்கு மேலே தேட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு மரத்துக்கிட்ட நின்னேன். கரெக்டாக பார்த்தீங்கன்னா பக்கியில் ரெண்டு பேரும் வந்தானுங்க. அவங்க டியோ தான், இவனு தான் லாஸ்ட் ஆள். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஒருத்த கீழே குதிச்சால பார்த்தீங்கன்னா லைஃப் குறைஞ்சு ஆடுது. நாலஞ்சு வீடு தான் நல்லா பட்டுச்சு. அதில் பார்த்தீங்கன்னா பைப்பில் நாக் அவுட் ஆகிட்டான். இன்னொருத்த பார்த்தீங்கன்னா இருக்கு, அவனும் பார்த்தீங்கன்னா பக்கி எடுத்து டேரெக்டாக எனக்கு குத்து அடிக்கலான்னு வந்தான். நானும் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணேன். எஸ்ட்ரோலுக்கு ரெண்டே போடு தான் போட்டான். அந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா வேஸ்ட்டாக முடிஞ்சு போச்சு. நானும் இந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா ஜெயிப்பான் தான் நினச்சேன். நீங்களும் இப்போ ஜெயிச்சிருப்பான்னு நினைப்பீங்க நினச்சிங்க. பட் ஆனால் ஜெயிக்கல. பட் இருந்தாலும் எனவே இந்த கேம் உங்களுக்கு பிடிச்சிருக்கேன் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டுருக்கு. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்படி ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானா ஆல் போட்டு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேம்ல பார்ப்போம். நன்றி ப்ரோ.